வேற லெவல்ல இருக்கு. பாட்டு வெயிட்டிங் பயங்கர பயங்கரமா ஆச்சுரா ப்ரோ, பயங்கரமா ஆச்சு. சூப்பரா எடுத்துருவாங்க ப்ரோ. சூப்பர் ஜி, நல்லா இல்ல ப்ரோ சத்தியமா. ப்ரோ படம் எப்படி போயிருச்சு? படம் எப்படி நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி போயிருக்கு? படம் எப்படி இருந்துச்சு? தொண்டவலி இதில் பேச இந்த படம் எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு பெரிய விருந்தா இருக்குது. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா. அதே மாதிரி என் தலைவன் எஸ்டிஆர் மேல உள்ள பிரியத்தினால் நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம தமிழக அரசு வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு லீவு கொடுக்கணும் அப்படின்னு. அது வந்து சில பேர் ஸ்கூலுக்கு போறவங்க இல்ல மற்றவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டிக்கு போறவங்களுக்கெல்லாம் மனசு புண்பட்டிருந்தாக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக தேசிய முன்னேற்ற கழகம் ஜிஜி சிவா அவர்களிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னாக்கா நான் சண்டை போடுறதுக்காக இங்கே சினிமாவுக்கு வரல. நான் ஒரு பாதையில் நான் பாட்டுக்காக போயிட்டுருக்கேன். நான் யார்கிட்ட இருந்தாலும் நான் பணிஞ்சு போகிற ஆள் தான். ஏன்னாக்கா என்னோடய பாதையே வேறு. நான் வந்து சினிமாவில் நடித்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஆள். ஒரு ஒருத்தவங்க அரசியலில் முன்னுக்கு வரணும்னு இருப்பாங்க, ஒரு ஒருத்தவங்க சமுதாயத்தில் சமூக சேவை செய்து முன்னுக்கு வரணும்னு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த லீவு வேணும் அப்படின்னு சொல்லி யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் அதற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வெந்து தணிந்தது காடு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு சிறப்பும் உண்டு. அது என்னவென்றால், இன்று அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் இன்று வெந்து தணிந்தது காடு ரிலீஸ் ஆயிருக்கிறது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெருமை தான். இந்த பெருமைகள் அனைத்தும் எஸ்டிஆர் அவர்களை சேரும், கௌதம் மேனன் அவர்களை சேரும், ஐஸ்வரி கணேஷ் அவர்களை சேரும். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா. ஒரு நிமிஷம் தம்பி, நம்ம பேசிட்டே இருந்தா இங்கே நிக்க வேண்டியதாப்பா, புரியுதா? ஆமா, அது கூட நேற்று எஸ்டிஆர் அவர்கள் ட்விட்டர்ல எல்லாம் சொல்லியிருந்தாரா, நான் பார்க்கல. பட் நண்பர்கள் எனக்கு அமைச்சிருந்தாங்க. என் தலைவன் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றி. இப்போ சொல்ற தலைவா இருமா இருமா பரவாயில்லப்பா. சரி அப்பா, நான் என்ன நானே கலாச்சிக்கிறேன் சரியா. இல்ல அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த வெந்து தணிந்தது காடு என்பது நான் வந்து பிரபலப்படுத்தினேன் அப்படி இல்லை, எல்லாமே என் எஸ்டிஆர் தலைவனோட ரசிகர்கள் பெருமைப்படுத்தினது தான். இது வந்து நான் என்னோட ஒருத்தனை சேராதது. நான் ஒரு தடவை தான் சொன்னேன், எஸ்டிஆர் ரசிகர்கள் கோடி தடவை சொல்லியிருக்காங்க. இந்த பெருமைகள் எல்லாம் எஸ்டிஆர் ரசிகர்கள் மட்டும்தான் போய் சேரும். இல்லை, நான் இந்த படத்தில் நடிக்கல. அது தெரியல. இப்பவும் சொல்றேன், என்னை பத்தி கமெண்ட்ல நிறைய பேர் திட்டுறீங்க இல்லையா, முடிஞ்சாக்க என்னைய பத்தி நீ வரும் படங்களில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து நீங்க பெருமையா நினைக்கலாம் இல்லையா. அதனால படத்தை ஆமா, நான் கூட இன்டர்வியூல பார்த்தேன். அதாவது நம்ம எல்லாருமே நண்பர்கள் தான் இல்லையா, நம்ம எல்லாருமே நண்பர்கள் தான். அதனால அவங்களும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா எங்க போனாலும் நான் வெந்து தெரிஞ்ச காடு வணக்கத்தை போடுன்னு சொல்றேன் இல்லையா. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்ல, எனக்கு சரியான வாய்ப்புகள் வரல, அதான் உண்மை. எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் என்ன வேடிக்கை பாக்குறாங்களே தவிர, சினிமாவுக்காக இவன் கூட குரல் கொடுக்கறானே அவனுக்கு ஒரு வாய்ப்பு தருவான் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறாங்க. மிரட்டல்ல, அவர் நண்பர் தான், நண்பர் தான். இப்ப நேத்து முந்தானாலும் ஏதோ சமூக ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. ஏன்னாக்கா எனக்கு வந்து நிறைய பிராங்க்கள் வருது. நேத்து கூட ஒருத்தர், நான் வந்து ரஜினிகாந்த் பேசுறேன், எப்போ படத்துக்கு வரீங்க அப்படின்னு மிமிக்ரிலாம் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி பல கால்கள் வரும். அதில் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையிலே சொல்றேன், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. இல்ல, மற்றவங்க வந்து நினைப்பாங்க இல்லையா, இவர் வந்து ஏதோ தவறா பேசிட்டாரு, இந்த மாதிரி லீவு கேட்டாரு அப்படின்னு. அதனால அவர்கள் மனது புண்பற்று இருந்தால் ஸ்கூலுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க அவங்களோட வேலையை கெடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். படம் நல்லா இருக்கு சார், கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அன்பினிஷ்டாக இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி பார்ட் 1 பார்ட் 2 இருக்கிறனால இல்லை, அப்படி கிடையாது. பார்ட் 2 எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும்ல. பார்ட் 2 KGF அப்படி தான் இருந்தது. இது கொஞ்சம் அப்படி கிடையாது, ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு 15-20 மினிட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் மேபி நல்லா இருந்திருக்கும். படம் ட்ரிம் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் எந்த அளவுக்கு படம் நல்லா போச்சோ, ஜிவிஎம் படம் மாதிரி போச்சோ, அந்த அளவுக்கு ஜிவிஎம் படம் மாதிரி முடியாத மாதிரி ஆயிடுச்சு.
அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுதான் செகண்ட் பார்ட் வந்தா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்க, அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. உடம்பெல்லாம் குறைச்சி ரொம்ப பண்ணிருக்காரு, அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காரு. ஆமா, கேங்ஸ்டர் மூவி அவளுக்கு கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும், ஆனா இது வந்து ஃபுல்லா கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி எனக்கு தெரியல. சிம்பு நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். கடைசி நீங்க கல்யாணம் பண்றது எப்ப பாத்திருப்பீங்க? சிலம்பாட்டத்துல பாத்திருப்பீங்க, இதுல நீங்க பாப்பீங்க, அருமையா இருக்கும். படம் பாருங்க, அது 5 மினிட்ஸ் லாஸ்ட், 5 மினிட் கிளைமேக்ஸ் மட்டும் பாருங்க. படம் ஃபுல்லாக லவ் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காப்பில்ல. தலைவரா வேணும் ஆக்ஷன்லாம் அங்கங்கே தெரிவி கொடுக்குறாங்க. இன்டர் பிளாக் போய் இன்டர் பிளாக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படம் எல்லாமே பார்த்தோம், வேறு லெவலில் இருக்குது படம். படம் சரி எப்படி லவ்வாகவும் போகுது, சீரியஸாகவும் போகுது, எங்கங்கே தேவையோ அங்கங்கே வச்சுருக்காங்க. பிஜிஎம்லாம் அங்கங்கே தேவை நேரத்தில் வச்சுருக்காங்க. பத்தாவது கிஞ்சன படத்தில் வாய்ஸ் நோட் இல்லை சுத்தமாகவே. நரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி நரேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க படத்தில், ஹீரோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லை சுத்தமாக கம்ப்ளீட்டாக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பார்க்க, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்காரு, ரொம்ப சொன்னேன் பார்க்க ஈஸின்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து பக்காவாக இருந்துச்சு படம் பார்க்க. மியூசிக் ஏர் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. பிஜிஎம் வந்து பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆன சொல்ல தேவையில்லை. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக் தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக் இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி ஓகே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய சீன்ஸ் கம்மி தான், கொஞ்சம் அவங்களுக்கு பாண்டிங் வந்து கதையோட டிராவல் ஆகிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. லவ் சீன்ஸ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் படத்தில். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வருவாங்க.